Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங் பார்க்கலாம். சோ பாத்ரூம் க்ளீனிங் பார்த்துட்டு அதை வந்து டூர் மாதிரி போட்டலானு. சோ தனியா போறதோட இந்த வீடியோட ஜாயின் பண்ணிக்கிறேன். சோ அதை க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டி சின்ன சின்ன வொர்க்ஸ்லாம் இருக்கு. அதலயும் முடிச்சிரலாம். நிறைய இன்ட்ரஸ்டான வீடியோஸ் நம்ம சேனல்ல வர போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ 2K ரீச் பண்ணிட்டேன். அதோட இன்ட்ரோ வீடியோ நம்ம முன்னாடி போட்டுருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்க்க மறக்காதீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு உருளியில வந்து பூ போட்டு விநாயகர் வச்சாச்சு. சோ இது என்னோட ஃபேவரட் உருளி. நேரா கிச்சனுக்குள்ள போனா ஸ்டார்டிங் இருக்கிறதே வந்து சாமான் தான். சோ அத ஆஸ் யூஷுவல் டெய்லி தொலைக்கிறது தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கு. சோ தோசை சுடும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அவர் வேலைக்கு போகும்போது அவசரமா தோசை சுடுறதுனால மாவெல்லாம் சிந்தி தோசை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட்ல வச்சுட்டா இந்த மாதிரி ஆயிடுது எனக்கு. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கு. சோ லைட்டா மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். எல்லா டைமும் பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்டா வச்சுக்க முடியாது லேடிஸ்க்கு. சோ இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் ஆகும். சோ அந்த மாதிரி டைம்ல நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க. சோ வந்து நான் லைசால் போட்டு துடைக்கல. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா லைட்டா துடைச்சிட்டு சும்மா ஈரத்து நில துடைக்கிற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் தோசை தவை வந்து நல்லா வந்து அதுல இருக்கிறதுலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற சாமான் வந்து தொலைக்க போட்டுட்டு மீதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப் எப்படி வந்து சிம்பிளா க்ளீன் பண்றதுதான் இதுல காட்டுறேன். என்னோட வீடியோல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்ன இருக்கோ அதை தான் நான் காட்டுவேன். அது மட்டும் இல்லாம நான் எப்படி வந்து வச்சிருக்கணும் அப்படிதான் கிளீனுமே வந்து என்னோட கிச்சன் கிளீனா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில டைம் கிளீனா வச்சுப்பேன், சில டைம் வந்து இப்படிதான் டர்ட்டியா இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து மாமியார் வீட்டுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சமையல் முடிச்சவொடனே கிளீன் பண்ற பழக்கம் இருக்கிறதுனாலதான் வந்து என்னால கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ண முடியுது. சோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வந்து உடம்பு முடியலன்னு வந்து கிச்சன் கிளீன் பண்ணல, வீடு சுத்தமா வச்சுக்கல. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து வந்து என்னோட மாமியார் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. பாத்தீங்கன்னா ஃபேமிலியா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து கிச்சன்லாம் கிளீனா இருக்கணும், வீடு சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பயந்தே வந்து நான் செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுல வந்து எனக்கு வந்து கை கால் வந்து ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி மாமியார் வந்துட்டு இருக்காங்க நைட்டு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து 10 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு இவர் சொல்லியிருக்கிறதுனால நான் ரொம்ப ஷாக் ஆகி என்ன பண்ணிட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சு என்னடா பண்ணுறது, வீடெல்லாம் டக்குன்னு க்ளீன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் கட கட கடகன்னு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஆல்ரெடி வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ணதில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் முடிஞ்ச அளவுக்கு என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் தொடச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே 1 ஹவர்க்குள்ளே எல்லா வீட்டையும் டோட்டலாக மாற்றிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு 9 o'clock மேலே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது என்னடி வீடு இப்படி க்ளீனாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிட்டியா, இவ்வளோ க்ளீனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரே வந்து ஷாக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே வந்து என்னோட மதர் இன்லா வந்தாங்க, அதாவது என் மாமியார் வந்துட்டு வீடு நல்லாயிருக்கு பா க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ எங்கள் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்போது நான் வந்து எந்த வந்து குறையும் சொல்லாமல் வந்து திருப்தியாக போனாங்க. ஒரு நாள் லேசியாக இருந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் மொத்த வேலையும் முடிக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சது தான் நல்லது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே, அந்த வேலை விட்டு இல்லாமல் நினச்சி நான் விட்டதுனால க்ளீனிங் வேலை பண்ணுறது வந்து 1 ஹவர்க்குள்ள முடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. பட் வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு, பட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்துச்சு. வீடியோ பார்க்குற லேடிஸ்க்கு நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன், அப்பப்போ வேலையை அப்பப்போ செஞ்சது தான் நல்லதுங்க. அப்புறம் வந்து ஒரே முட்டை எடுத்து வச்சுக்கிட்டா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏன் டஸ்ட்பின் காட்டுறேன்னா சம்மந்தமே இல்லாமல் காட்டுறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. சில பேர் வந்து ஹைஜீனிக்காக இருக்க மாட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் டைப்பில் விட்டுறீங்க. பட் வந்து குழந்தை இருக்க வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி டஸ்ட்பின் நீங்கள் வாங்குங்க. மோஸ்ட்டாக நான் எதுக்கு வாங்கின ரீசன் பார்த்தீங்கன்னா பாப்பா டைப்பர் போடுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் வந்து கீழே வச்சுக்கும் போது எனக்கு வந்து அந்த ஈ முழிக்கிறது அந்த இதுலாம் முழிக்கிறது வந்து இல்லாமல் இருக்க பிரச்சனை வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறதுனால தான். சில பேருக்கு வந்து தெரியாது, சில பேர் வந்து பிகினர்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணுறேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பை போட்டுட்டீங்கன்னா வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் இதை கழுவி வச்சாதான் நம்ம வீட்டில் வந்து பூச்சி தொல்லைலாம் இருக்காமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூமில் இருக்க எல்லாத்தையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இப்படி வாஷ் பண்ணி வச்சிருவேன். அதனால் வந்து எப்பவுமே இந்த ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் வந்து டூர் போகிறதுக்கு முன்னாடி பாத்ரூம் க்ளீனிங் பார்க்கலாம். வாஷ் பேஷனும் வந்து டாய்லெட் வந்து ஆல்ரெடி நான் க்ளீனிங் பண்ண வீடியோ வந்து பாத்ரூம் க்ளீனிங் டூர் போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
ஃப்ளோர் கிளீனிங் வந்து நான் போன வாட்டி காமிக்கல, இல்லை சார்ஜ் இல்லை அதனால்தான். ஸோ இந்த வாட்டி காமிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க வந்து பினாயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட மாமியார் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஸ்மெல் வருது, ஆனால் அழுக்கு போதான்னு தெரியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணேன், பட் வந்து ரொம்பவே அழுக்கு போகலை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஹார்பிக் தான் யூஸ் பண்ணேன். ஹார்பிக் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அந்த பினாயிலோட கலந்து நான் ஊற்றினேன், ஆனால் வந்து அழுக்கு போல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹார்பிக் போட்டு நல்லா வந்து அந்த இது பாத்ரூம் கழுவுற ப்ரஷ்ஷை தான் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து ஊருக்கு போனால் தான் நான் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ நான் ஹார்பிக் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் தேய்க்கிற தேய்க்கில் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறுது. உங்களுக்கே தெரியும் வித்தியாசம். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, நான் தேய்க்க அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது நீங்களே பாருங்கள். பிளாக்காக இருந்தது ஒயிட்டாக மாறுது. ஸோ அதனால தான் அப்படியே காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் யோசிப்பீங்க இது கூடவா வீடியோவில் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. பிகினஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுங்க. ஏன்னா ஸோ ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய அம்மா வீட்டில் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சதில்லைங்க. நான் ராணி மாதிரி இருந்தேன். எல்லார் வீட்லேயும் பொண்ணுங்க வந்து ராணி மாதிரி தான் இருப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்தவொடனே நான் சமையல் பார்த்துக்குது, கிளீனிங் ஒர்க்கு அந்த மாதிரி இருந்தேன். பாத்ரூம் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்க செய்வாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்தவொடனே நான் தான் செய்ய ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் பார்த்து தாங்க நானே கற்றுக்கிட்டேன். அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து சில பேருக்கு உதவும்னு நம்புகிறேன். ஸோ அது வந்து தண்ணி போட்டு கழுவுறது வந்து நான் வந்து காட்ட முடியலைங்க. சார்ஜ் நின்று சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு, அது தெரியல எனக்கு, நான் பார்க்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்பின்கெலாம் கார்பேஜ் பேக் வந்து இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே 6 வந்து பேக் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இப்படி எடுத்துகிட்டு அந்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கவராக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா வந்து கட்டுறதுக்கு த்ரெட்டும் அது கூடயே இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இதோட லிங்க்கு தரேன். ஸோ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் லிங்க்கு தருவேன். இதோட ப்ரைஸும் வந்து நீங்கள் கேளுங்க, நான் வேணால் கமெண்ட்டில் சொல்கிறேன். டஸ்ட்பினுக்கு கார்பேஜ் பேக் போட்டு அதது இடத்துல வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாத்ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மேட் போட்டுப்பேன், உள்ளேருந்து வரும்போது தண்ணி வந்து லீக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் பேஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் வந்து சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் டெட்டாலு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்பின் பேக், இது வந்து பாப்பா டைப்பருக்கு என்னோடய பர்சனல் திங்ஸுக்கு போடுறதுக்கு வச்சுருக்கேன். மேலே ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டருக்கு நார்மல் வாட்டருக்கு இது வந்து கொடுத்துருக்கா, வந்து ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வச்சுருக்கேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டி வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். இன்னொரு பெரிய பக்கெட் வச்சுருக்கேன், அதில் வந்து துணி வந்து காய போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ துணி வந்து அதை ஊற போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டர் வந்து பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து சும்மா ஒரு ஹூக் மாதிரி போட்டு அதில் வந்து இந்த பாத்ரூம் கழுவுறது வச்சுட்டு இந்த மாதிரி பாத்ரூம் ஸ்மெல்லுக்கு வந்து டியோ ஃப்ரெஷ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஷெல்ஃப் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க, வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி அதில் போடுற மாதிரி. ஸோ டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரௌனிங் கலரில் கொடுத்துருக்காங்க. முடிச்ச அளவுக்கு அழுக்கு தாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் சின்ன சின்ன கரை இருக்குது. அதை வந்து நான் குடிசிக்கிறதுலே வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ரெண்டு ரோலை பார்த்தீங்கன்னா சானிட்டரி ஷாம்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் கிளீனிங் இது பண்ணுறதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா சோப்புலாம் வச்சுருக்கேன். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 1BHK ஏற்ற மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுக்கப்புறம் போட போகிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். என்னோட திருமதி லலிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய்.